கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நமது வீடியோவை தினமும் மாலை மூன்று மணிக்கு காண தவறாதீர்கள் நண்பர்களே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க ஒன்றியோவான் ஒன்றாம் அதிகாரம் வசனங்கள் ஐந்திலிருந்து பத்து வரை தேவன் ஒலியாயிருக்கிறார் அவரில் எவ்வளவேனும் இருளில்லை இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது நாம் அவரோடே ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாயிருப்போம் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறர்களாயிருப்போம் சத்தியம் நமக்குள் இராது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் இருக்கிறார் நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை இருப்போம் அவருடைய வார்த்தை நமக்குள் இராது ஆமீன் எங்களை அதிக அதிகமாக நேசிக்கிற எங்களுடைய பரலோக தந்தையே உமது குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக ஒளியாக இந்த உலகத்தில் அனுப்பி வைத்தீர் ராஜா அந்த ஒளியிடத்தில் நாங்கள் பயபக்தியாய் ஜீவிக்கிறவர்களாய் எங்களை ஒவ்வொரு நாளும் மாற்றுங்கப்பா நாங்கள் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருக்கணும் ராஜா அப்படிப்பட்ட பாக்கியத்தை வழிவாசலை உண்டு பண்ணி கொடுங்க ராஜா எங்களிடத்தில் பாவம் இல்லை என்று நாங்கள் சொல்லாமல் எங்களிடத்தில் உள்ள பாவங்களை நாங்கள் அறிக்கையிட்டு மன்னிப்பு பெறத்தக்க பாக்கியத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா தன் பாவங்களை மூடுகிறவன் வாழ்வடையான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேத வசனம் சொல்கிறார் ராஜா அதை நாங்கள் உணர்ந்து எங்களுடைய வாழ்க்கையை நடத்த பரிசுத்தமாக வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் பரலோக தந்தையே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காட் பிளெஸ் யூ ஃப்ரெண்ட்ஸ்